செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். அதில் இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மத்திய அரசினுடைய அந்த முக்கியமான பணியிடங்களில் நேரடி நியமனங்கள் கொண்டு வருவதற்காக தமிழக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதாவது அந்த யூபிஎஸ்சி தேர்வாணையத்தின் மூலமாக நிரப்பப்படக்கூடிய இணை செயலாளர், அதே போல இயக்குனர் உள்ளிட்ட மிக மிக முக்கியமான பணியிடங்கள் 45 பணியிடங்கள். இந்த பணியிடங்களுக்கு தனியார் நிறுவனங்களிலிருந்து அனுபவம் பெற்றவர்கள், அவர்கள் நல்ல அந்த துறையிலே சிறந்த நாலேஜ் இருப்பவர்களாக, அறிவு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து நேர்காணல் மட்டும், அதாவது எந்த விதமான ஒரு எழுத்து தேர்வும் இல்லாமல் நேரடியாக ஒன்லி இன்டர்வியூ என்ற அடிப்படையில் நேர்காணல் மூலமாக நியமனம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இதற்கு தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இது சமூக நீதிக்கு எதிரானது, இது இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது, நேரடி நியமனங்கள் என்பது ஒருபோதும் கூடாது, முறைப்படி தேர்வு எழுதிதான் அவர்கள் வர வேண்டும், இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையிலேதான் மத்திய அரசு அதிலிருந்து பின்வாங்குவதாக, அதனை அப்படியே நிறுத்தி வைப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இதை நிறுத்தி வைத்ததற்கு வரவேற்பு தெரிவித்து அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற முயற்சிகள் இனிமேல் ஈடுபடக்கூடாது எனவும், மத்திய அரசினுடைய உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும், இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி எனவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.